ஜனாதிபதி மாளிகையை சூழவுள்ள பகுதிகளில் பதற்றம். மக்களின் நிலைப்பாட்டுக்கு தலைவணங்கு, போராட்டத்தில் குதிக்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். இளைஞர் யுவதிகளுக்கு இலவசமாக போக்குவரத்து வசதி. 11ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தொடர் கர்த்தால், முழு நாட்டு மக்களையும் வீதிக்கு வர அழைப்பு. பசுல் ராஜபக்சவின் மோசடிகளை போற்றுடைத்த அனுரகுமாறு. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெருமளவான பிக்குமார் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் சுற்றி வளைத்தமையால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. டச்சு வைத்தியசாலை வழியாக சென்று குறித்த குழுவினர் மத்திய வங்கிக்கு முன்பாக உள்ள நுழைவாயிலை திறந்து கோட்டை ஜனாதிபதி மாளிகை பகுதிக்கு பிரவேசித்துள்ளனர். எதிர்பாராத விதமான இந்த அத்துமீறலை குறித்த சந்தர்ப்பத்தில் கோட்டை ஆர்ப்பாட்ட பகுதியை அண்மித்து சேவையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. இதனையடுத்து அங்கு காவல்துறையினர், கலகம் அடக்கும் பிரிவினர் மற்றும் தண்ணீர் தாரை பிரயோக வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் பிரவேசம் காரணமாக கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையைச் சூழவுள்ள பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் நிலைப்பாட்டுக்கு மதிப்பளிக்குமாறு கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளைய தினம் முதல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளது. அதற்கமைய நாளைய தினம் கேகாலி மாவட்ட மருத்துவமனைகளில் கடமையாற்றும் மருத்துவர்கள் தாம் கடமையாற்றும் மருத்துவமனைகளுக்கு எதிரில் அல்லது அதற்கு அருகில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தவுள்ளனர். இதனைத் தவிர ஹம்பாந்தோட்டை, ஊவா, வடக்கு, மத்திய மாகாணங்களில் அமைந்துள்ள மருத்துவமனைகளில் கடமையாற்றும் மருத்துவர்கள் அடுத்தடுத்த தினங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தவுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் ஷேனால் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ளாது அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்பட்டால் நாட்டில் நிலவும் நெருக்கடி மேலும் உக்கிரமடையும் எனவும், இதன் காரணமாக இலங்கை தோல்வியடைந்த நாடாக மாறுவதை தவிர்க்க முடியாமல் போகும் எனவும் சேனால் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எது எப்படி இருந்த போதிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் சுகாதாரத்துறையுடன் சம்பந்தப்படாத விடயங்களை சம்பந்தமாக அன்றைய அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தியதுடன் அடிக்கடி சேவை புறக்கணிப்பிலும் ஈடுபட்டது. உதாரணமாக இலங்கை சிங்கப்பூர் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு எதிராகவும் அப்போது பணிப்புறக்கணிப்புகளில் ஈடுபட்டது. அரசாங்கத்திற்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் இளைஞர் யுவதிகளுக்கு இலவசமாக பேருந்து வசதிகளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுடு விஜயரத்ன தெரிவித்தார். அதற்குமைய 20 to 25 kilometers தூரம் பயணிப்பதற்கு போதுமான டீசல் கொண்ட பேருந்துகளை அவர்களுக்கு வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள கர்த்தாலின் பின்னர் அரசாங்கம் வீட்டுக்கு செல்லாவிட்டால் எதிர்வரும் 11ஆம் தேதி நாடு முழுவதும் தொடர் ஹர்த்தால் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் இணை அழைப்பாளர் வசந்த சமரசிங்க விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதி அரசாங்கத்திற்கு ஒத்திகை வழங்கப்படவுள்ளதாகவும், அதன் பின்னரும் அரசு தலைவர் தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகாவிட்டால் நாடுபூராகவும் சகல துறைகளிலும் தொடர்ச்சியான கர்த்தால் முன்னெடுக்கப்படும் எனவும் சமரசிங்க மேலும் தெரிவித்தார். முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷ சொத்துக்களில் பெரும்பாலானவை வர்த்தகர் திருக்குமாரன் நடேசனின் பெயரில் உள்ளதாக அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். மோசடி மற்றும் ஊழலை அம்பலப்படுத்த இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 4100 million ஜின் நில்வாழ திட்டத்துடன் சீனா CAMC இன்ஜினியரிங் கோ லிமிடெட் ஒப்பந்தம் மிகவும் பிரபலமற்ற ஒப்பந்தங்களில் ஒன்றாகும் என அவர் கூறியுள்ளார். சீனா CAMC இன்ஜினியரிங் கோ லிமிடெட் ஹாங்காங்கில் வங்கி கணக்கு ஒன்றினை வைத்திருப்பதாகவும், அது தனித்தனி சந்தர்ப்பங்களில் $5 million ரூட் இன்டர்நேஷனலுக்கு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். அலரி மாளிகைக்கு எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அமைதியான அகிம்சைவாத மக்களை பாதுகாப்பு தரப்பினரை பயன்படுத்தி தாக்கவும், அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை விரட்டி அடிக்கவும் தயார் நிலைகள் காணப்படுவதாக முன்னாள் ராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பில் தனக்கு நம்பிக்கையான தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும்,
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் ஷரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றையும் விட்டுள்ளார். இதனால் போராட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து இந்த முயற்சியை தோற்கடிக்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். போராட்டக்காரர்களே ஒன்றிணையுங்கள், அணிந்திரளுங்கள். மக்களின் உரிமைகளை அடக்குமுறையாலும் காவல்துறை பலத்தாலும் தோற்கடிக்க முயற்சிக்கு எதிராக செயற்படுங்கள் என ஷரத் பொன்சேகா மேலும் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையை சூழவுள்ள பகுதிகளில் பதற்றம். மக்களின் நிலைப்பாட்டுக்கு தலைவணங்கு. போராட்டத்தில் குதிக்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். இளைஞர் யுவதிகளுக்கு இலவசமாக போக்குவரத்து வசதி. 11ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தொடர் கர்த்தால். முழு நாட்டு மக்களையும் வீதிக்கு வர அழைப்பு. பசுல் ராஜபக்சவின் மோசடிகளை போற்றுடைத்து அனுரகுமாறு.